எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் மிகவும் முக்கியமான ஒரு டாபிக். எல்லா எக்ஸாம்லேயும் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இவரை சார்ந்து ஒரு கேள்விகள் கண்டிப்பாக வந்துடும். இவரை பற்றியோ இல்லைனா இவரை டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ இந்த சார்ந்து ஒரு கேள்விகள் கண்டிப்பாக வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு டாபிக்னு வச்சுக்கலாம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து நம்முடைய காந்தியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ த ஃபாதர் ஆஃப் த நேஷன் காந்தி. ஸோ காந்தி என்பவர் யார், காந்தி எப்படிப்பட்டவர், காந்தி ஏன் வந்து நம்ம காந்தியை பற்றி இவ்வளோ தூரம் படிக்கிறோம், எதனால் வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். காந்தி நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்பவர் அக்டோபர் 2 1869 போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. பிறந்ததுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய அப்பா வந்து ஒரு திவான், ஒரு மினிஸ்டராக இருந்தார், ரைட். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும்போது ஒரு சாதாரண ஒரு இளைஞனாக தான் வளர்ந்து வராரு. சாதாரண இளைஞன் என்ன அர்த்தம், படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா வளர்ந்து வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வளர்ந்து வராரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய வாழ்க்கை மாறுது. ஸோ அவருடைய வாழ்க்கை மாறுறதுக்கு மிக முக்கியமான காலகட்டம் எப்போனா வந்து அவர் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ இங்கிலாந்து போகிறாரு. இங்கிலாந்தில் போய் லாயர் ஆகிறதுக்காக படிக்கிறாரு. லாயர் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இங்கிலீஷ்காரர் மாதிரியே இருக்கிறார். ஸோ கோட் சூட் போடுறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாரு, கம்ப்ளீட்டாகவே ஒரு இங்கிலீஷ் பீப்புள், இங்கிலீஷ் மேன் மாதிரி இருக்காரு. ஸோ அப்படி காந்தி என்ன பண்ணுறாரு, லா படிச்சுட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு ஒரு லாயராக ஒரு கேஸ் வாதாடுறதுக்காக போகிறாரு. அந்த இடத்துல நடக்கக்கூடிய இவெண்ட் தான் இவருடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாறிடுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சுருக்கிறாரு, ட்ரெயினில் போயிட்டுருக்காரு, ரைட். சவுத் ஆஃப்ரிக்காவில் ட்ரெயினில் போகிறாரு. ஸோ ட்ரெயின்லேருந்து தூக்கி வெளியே தூக்கி போடுறாங்க. ஏன்னா வந்து நான் ஒயிட் பீப்புள் ஃபஸ்ட் கிளாஸில் உட்காரக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து சொன்னாங்க. ஸோ காந்தி அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காலேயே 20 வருஷம் அவருடைய வாழ்க்கையை அங்கேயே செலவு பண்ணுறாரு. எத்தனை வருஷம், 20 வருஷம் அங்கே செலவு பண்ணுறாரு. மோர் தென் 20 இயர்ஸ்னே வச்சுக்கலாமே, ரைட்டா. 1915 காந்தி என்ன பண்ணுறாருனா திரும்பி இந்தியா வர்றாரு. ஸோ பார்த்தீங்கன்னா திரும்ப வரும்போது காந்தி உலகளவில் பெரிய ஒருத்தர். ஏன்னா அவருடைய அந்த பீஸ்ஃபுல் அஜிடேஷன், நீ என்ன தான் அடித்தாலும் நான் வாங்குவேன், எவ்வளோ அடித்தாலும் நான் வாங்குவேன், ஆனால் நான் வந்து என்னுடைய போராட்டத்தை கைவிட மாட்டேன், திருப்பிலாம் அடிக்க மாட்டேன், வன்முறை இருக்காது, இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அஜிடேஷன் யாருமே பண்ணலை. எஃபெக்டிவாக காந்தி பண்ணியிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காலன்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. உலகம் ஃபுல்லாக மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம இந்த நமக்காக ஒருத்தர் அடி வாங்குறாருன்னு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ உலகம் ஃபுல்லாக மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியா வராரு. இந்தியா வரும்போதே இந்தியாவில் இவருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது. அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி இவரை தெரியும், ஏன்னா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜூலு வார்லலாம் இவர் வந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணியிருப்பாரு. அப்போ இவருக்கு வந்து அவார்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ரெஸ்பெக்டட் லீடராக தான் உள்ள வர்றாரு. 1915 உள்ள வரும்போதே ஒரு ரெஸ்பெக்டட் லீடராக தான் வர்றாரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படி சாதாரண ஒரு இளைஞனா போயிட்டு மகாத்மா அப்படின்னு கூப்பிடுற அந்த தகுதியை அங்கதான் வந்து ஏர்ன் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ அங்கதான் ஒரு சத்தியாகிரகா அப்படின்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்தியா வந்த உடனே இந்தியால நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 1905 பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், காங்கிரஸ் உடஞ்சி போச்சு. காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டை, அது போக காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்க ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிமிஷம் அந்த டைம்ல தான் வந்து உள்ள வர்றாரு. சரி, உள்ளே வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு வருஷம் நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணுவோம். ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ட்ராவல் பண்ணுவோம், ஒரு கம்யூனிட்டி லிவிங் மாதிரி பொதுமக்களோட பொதுமக்களாக இருப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணுறாரு, நிறைய மக்கள்கிட்ட பேசுகிறாரு. அப்படி பேசினதுக்கப்புறம் இவருக்கு சில விஷயங்கள் புரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் ரூல் லீக்னா என்ன, ஹோம் ரூல் மூவ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஐஎன்சி என்ன பண்ணியிருக்கு, காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு, செல்ஃப் ரூல் என்னால் நம்ம வந்து இப்போ இந்திய மக்களே அந்த காலகட்டத்தில் ரூல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஓகே, நம்ம வந்து நமக்கு இதுக்கெல்லாம் கரெக்டாக எப்படி போராடலாம்னா சத்தியாகிரகம், அதாவது நான் வைலண்டாக பீஸ்ஃபுல்லாக அமைதியாக போராட்டங்கள் பண்ணணும். இந்த ஒரு முடிவில் தான் இருக்கிறார். அப்படி அவர் இருக்கும்போது தான் வந்து 1917 ஸோ 1917-18 காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு மிக முக்கியமான 3 போராட்டங்களை வந்து முன்வைக்கிறார். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரன் சத்தியாகிரகம் 1917, இன்னொன்று அகமதாபாத், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேதா. சரி, இதை ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கேக் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என்ன சொல்லலாம், கேக்.
ஸோ முதல்ல சி சி ஃபார் சம்பாரன் சத்தியாகிரகா, ஏ ஃபார் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, கேஇ ஃபார் கேதா சத்தியாகிரகா. சி நடந்தது 1919-17, ஏ வந்து 18, கேதா வந்து 1918. இந்த மூணை தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, முதல் முதல்ல பங்கேற்றுக்கிறாரு. இதில் இந்த சம்பாரனில் என்ன நடந்துச்சு நம்ம பார்க்கணும் இல்லையா, சம்பாரங்கிறது என்ன நடந்துச்சு, சம்பாரன் சத்தியாகிரகாவில் என்ன பிரச்சனை இருந்துச்சு பார்க்கலாமா. ஸோ இந்த சம்பாரன் சத்தியாகிரகங்கிறது 1917 நடக்குது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதலாவது நடந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்டாக நம்ம சொல்லலாம், ரைட்டா. ஸோ காந்தி இந்த இந்திய தேசிய இயக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான வருஷம் இந்த 1917, ரைட். இப்போ இங்கே ராஜ்குமார் சுக்லா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த ராஜ்குமார் சுக்லா தான் லோக்கல் லீடர், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் லீடர். அவர் என்ன பண்ணுறாரு, காந்தியை வந்து பார்க்குறாரு. காந்தியை வந்து பார்த்து சொல்கிறார், பீகாரில் சம்பாரங்கிற இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அதிகமான வரி வசூலிக்கப்படுது. ஒன்று, அந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. பிளேக் ஒரு பிரச்சனை, மழை சரியாக பெய்யலை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக என்ன இருக்குது, தண்ணி இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை கம்மியாக இருக்குது, ஹார்வெஸ்ட் கம்மியாக இருக்குது. இன்னொரு சைடில் வந்து வெள்ளம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து பொதுமக்களுக்கு இருந்துச்சு. அப்படி அதிலிருந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான் இந்த திங்கத்தியா சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டம். திங்கத்தியானா என்ன, உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 ஏக்கர் இடம் இருந்துச்சுன்னா அதில் 3 ஏக்கர் இடம் இண்டிகோ பிளான்டேஷன் பண்ணணும், இண்டிகோங்கிற அந்த செடியை நீங்கள் நடணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த சிஸ்டம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று, இந்த இண்டிகோ பிளான்டேஷனுக்கு என்ன பிரச்சனை சார், செடி நடுறதெல்லாம் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், செடி நடலாம், ஆனால் இந்த செடி நட்டால் அதுக்கடுத்து 2 அறுவடைக்கு வேறு எதையும் நட முடியாது. சொல்லுவாங்கள்ல சில 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 கிராப்ஸ்லாம் வந்து போட்டிங்கன்னா அதுக்கடுத்து அந்த ஒரு ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு விவசாயமும் பண்ண முடியாது. அப்போ 20 ஏக்கரில் 3 ஏக்கர் போனால் பரவாயில்ல, ரொம்ப ஒரு ஏக்கர் தான் நில வச்சுருக்காங்க அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த சிஸ்டத்தில் வரும்போது சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்லாம் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு டேக்ஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து இப்போ இண்டிகோங்கிறது ஒரு விஷயம் என்னன்னா வந்து 1-to-1 தான், யார் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த இண்டிகோ கல்டிவேட்டர்ஸ் மட்டும்தான் வந்து வாங்குவாங்க, வேறு யாரும் லோக்கல்லலாம் வாங்க மாட்டாங்க. ஒரு கேஷ் க்ராப்ஸ் போடலாம் அப்படின்னா வந்து போட முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த இவங்க நிறையா போராட்டங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ராஜ்குமார் சுக்லா அவர் தான் வந்து தலைமை தங்குறாரு. அப்போ காந்தியை வந்து பார்க்குறாரு, பந்து சொல்கிற பிரச்சனையை சொல்கிறாரு. காந்தி என்ன சொல்கிறாரு, ஓகே நான் வர்றேன். ஸோ முத முதல்ல காந்தி பீகார் போகிறாரு, அங்கே தான் வந்து நடக்குது. காந்தி உள்ளே வராருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கேட்லேயே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஊருக்குள்ளே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக நான் இது என்ன தனி மனிதன் தானே, நான் என்ன போக விடுங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்குது. அப்போ தனி மனிதனை போக விட நீங்கள் தடுக்கிற அளவுக்கு இங்கே என்ன பிரச்சனை இருக்குங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு தென் காந்தி உள்ளே வந்துடுவார். காந்தி அந்த இடத்துக்கு வந்த உடனே என்னாச்சுன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் அவர் கூட சேர்ந்துருவாங்க. ஸோ ஒரு போராட்டம் நடக்குது. என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வரியும் கட்ட மாட்டோம், நாங்கள் வந்து விளைச்சலும் பண்ண மாட்டோம். ரெண்டுமே சொல்லிடுறாங்க, வரி கட்ட மாட்டோம், விளைச்சல் பண்ண மாட்டோம், எதையுமே நாங்கள் வந்து இந்த இடத்துல இந்த சம்பாரங்கிற இடத்துல கவர்மெண்ட் சார்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நடக்காது, ஃப்ரீஸ் ஆகி அப்படியே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஓகே கவர்மெண்ட் என்க்யூரி பண்ணுது, என்க்யூரிலாம் ஆகுது. ஒரு இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க, பிரச்சனைலாம் இல்லை, சும்மா தான் இருக்காங்க பட் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. அப்போ என்னாச்சுன்னா வந்து காந்தியும் இந்த நிலத்தோட ஓனர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க போய் அவங்கள வந்து கவர்மெண்ட் கூப்பிடுது. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரெண்டு பிளான்டர்ஸ், அதாவது இந்த இண்டிகோ வாங்குறாங்கல்ல அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த அக்ரிமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிற மாதிரிலாம் வந்து பேசி முடிவெடுக்கிறாங்க. அப்போ இந்த திங்கத்திய சிஸ்டம் இனிமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை அபாலிஷ் பண்ணிடலாம்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க கவர்மெண்ட். ஸோ முதல் ஒரு வெற்றி, காந்தியுடைய முதல் வெற்றி திங்கத்திய சிஸ்டம் அபாலிஷ் பண்ணது. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த காம்பன்சேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கிடுவாங்க, காம்பன்சேஷன் கொடுப்பாங்க கவர்மெண்ட், அதையும் வாங்கிடுவாங்க. ஸோ அது ஒரு சைடில் இருக்கும். சம்பாரன் சத்தியாகிரகா வந்து பார்த்தீங்கன்னா காந்தியை முதல் முதலாக ஒரு வெற்றி கிடைச்சதாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு கார்பரேட்டை எதிர்த்து ஒரு சாதாரண மனிதன் போராடுறான் அப்படிங்கிறதுலையுமே இங்கே சிறப்பாக பண்ணிட்டாங்க. இப்போ சம்பாரன் ஸ்ட்ரகிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ஒன் சத்தியாகிரகா, காந்தி முதல்ல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தாரு சம்பாரங்கிற இடத்துல, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அடுத்த படி இருக்குது. ஸோ சி முடிஞ்சிருச்சு, அதுக்கடுத்து ஏ அண்ட் கே என்னங்கிறது இருக்கு இல்லையா, நம்ம அதை பார்ப்போம்.
ஸோ சம்பாரண் ஸ்ட்ரகிள் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியுடைய முதலாவது ஒரு எக்ஸ்பிரிமெண்டாக இருந்துச்சு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இது இந்த சம்பாரண் சத்தியாகிரகம் முடிஞ்ச உடனே அவருக்கு பாப்பு அப்படிங்கிற ஒரு பேரும் மகாத்மாங்கிற பேரெல்லாம் வந்து மக்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது கேதா சத்தியாகிரகம். ஸோ 1917 நடக்குது. அதுக்கப்புறம் கேதால ஒரு பிரச்சனை, 18 கேதா சத்தியாகிரகம். இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு, கேதாங்கிறது குஜராத்ல இருக்கு, தண்ணி இல்லை, வறட்சி. ஸோ தண்ணி இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கிராப்ஸ் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ நிறைய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இப்ப விவசாயிகள் பாதிக்கப்படுறதுனா கவர்மெண்ட் எப்பவுமே என்ன பண்ணும், ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு தொகை கொடுப்பாங்க இல்லையா, ஒரு இவங்க எவ்வளவு பாதிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கான ஒரு தொகையை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி டேக்ஸும் கட்ட தேவையில்லை, டேக்ஸ் வந்து நீங்க கம்மியா கட்டிக்கலாம் இல்லை கட்ட தேவைங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னாச்சு, கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த லேண்ட் ரெவன்யூ டேக்ஸை வந்து நாங்கள் கட் பண்ண முடியாதுங்க, நீங்க கட்டி தான் ஆகணும். இப்போ விவசாயிங்க என்ன சொல்றாங்க, சார் விவசாயம் பண்ணி விவசாயத்துல எதுவுமே வரல, காசு எங்க இருந்து வரும் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி காசு இல்லை கட்ட முடியாதுங்கிற ஒரு நிலைமையில விவசாயிகள் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் லீடர் சர்தார் வல்லபாய் பட்டேல், நம்மளுடைய அயன் மேன் ஆஃப் இந்தியா இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து லோக்கல் லீடர். அவர் என்ன பண்றாரு, காந்தியை விசிட் காந்தியை வந்து கூப்பிடுறாரு. ஸோ காந்தி வந்து அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ காந்தி அங்க போகும்போதே சொல்லிடுறாரு, சரி ஓகே நீ என்ன பண்ண வேண்டாம், நிலத்தில் அப்ப அங்க இருக்கக்கூடிய நிறைய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த நிலத்தை வாங்கிடலாம், சரி நீங்க வந்து இப்ப நிலத்தெல்லாம் வந்து சும்மா தான் வச்சிருக்கீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களே நான் காசு கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த அந்த நிலத்தெல்லாம் வாங்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார் காந்தி, சொல்லிடுவார் நீ இதெல்லாம் வந்து விற்க கூடாது, எந்த நிலத்தையும் விற்காதீங்க, நிலம் உங்க நிலமாக சொந்த நிலமாக இருக்கட்டும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி விற்கிறதையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸையும் வந்து டாக்ஸ் கட்ட வேண்டாம்னு சொல்லிடுவார், டாக்ஸும் கட்ட மாட்டாரு நிலத்தை விற்கவும் விட மாட்டார். அண்ட் கொஞ்ச நாள்ல அது அப்படியே ஒரு பஞ்சமும் வந்துருச்சு, கொஞ்ச நாள்ல ஒரு பஞ்சமும் வந்துருச்சு. ஸோ பீப்புள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள்னு சொல்லும் போது எல்லாருமே இருப்பாங்கல்ல, கேஸ்ட் எதுவுமே இல்லாம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குஜராத்ல இருக்கக்கூடிய அனைத்து பேருமே சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, நாங்க டாக்ஸ் கட்ட மாட்டோம், நிலத்தை விற்க மாட்டோம், விவசாயமும் பண்ண மாட்டோம், நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், விவசாயம் பண்ணாதானே, விவசாயம் பண்ண மாட்டோம், டாக்ஸ் கட்ட மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றாங்க, போய் அப்படியே இருந்தாங்க. அரெஸ்ட் பண்ண போறீங்களா, அரெஸ்ட் பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஃபைனலா அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணாங்க, ஏன்னா விவசாயம் பண்ணாம இருந்தா யாருக்கு பாதிப்பு, கவர்மெண்ட்டுக்கும் அத்தாரிட்டிஸ்க்கும் பாதிப்பு ஆப்வியஸ்லி, கரெக்டு தானே. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, கடைசியில கவர்மெண்ட் எல்லாருமே வந்து இந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க, பேசிட்டு ஓகே ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள் கன்செஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துறாங்க. இரண்டாவது வெற்றி, காந்தியுடைய இரண்டாவது வெற்றியாக இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டானது, இது வந்து நான் கோஆப்ரேஷன். நான் கோஆப்ரேஷன்னா வந்து என்ன சொல்றது, நாங்கள் விடமா நாங்கள் வந்து பண்ண மாட்டோம், நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சட்டத்துடைய ஒரு செயலை அப்படியே பிடிச்சி வைக்கிறதுங்கிறது என்ன, சிவில் டிஸோபீடியன்ஸ் ரைட்டா. நான் கோஆப்ரேஷனா, நான் நீங்கள் ஒரு ஐடி கார்டு போடுங்கன்னா ஐடி கார்டு போட மாட்டேன், டேக்ஸ் கட்டினா டேக்ஸ் கட்ட மாட்டேன், அந்த மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் நான் கோஆப்ரேஷனாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். இது ஒரு மூணாவது விஷயம் இல்லையா, இது வந்து காந்தியுடைய மூணாவது ஸ்டெப்பு. ஸோ காந்தி என்ன பண்ணுறாங்க, இந்த சத்தியாகிரகாவை யூஸ் பண்ணியே வந்து இந்த அகமதாபாத்தில் ஒரு மில் இருக்கு, ஒரு காட்டன் மில், அந்த காட்டன் மில்ல என்ன பண்றாங்கன்னா வந்து போனஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பிளேக் அப்படின்னு ஒரு நோய் இருந்துச்சு, இந்த பிளேக் நோய் வந்து ரொம்ப நாளா இருந்தனால போனஸை கொடுத்து 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 வாங்கியாச்சு. அந்த போனஸை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, விலைவாசியும் ஏறிக்கிட்டே இருக்கு சைட் பை சைடா, ஏன்னா வந்து வெள்ளம் இருக்கு, ஃபெமைன் பஞ்சம் இருக்கு, தண்ணி இல்லை, வறட்சி இருக்கு, பஞ்சம் இருக்கு, விலைவாசிலாம் ஏறி போச்சு அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகுதுனா பிளேக் போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ 1000 ரூபா சேலரினா கூட ஒரு 500 ரூபா பிளேக் போனஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி திடீர்னு என்ன பண்றாங்க, பிளேக் நோய் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்றாங்க, பிளேக் போனஸை கட் பண்றாங்க. ஸோ 1500 ரூபா வச்சு இவங்க வந்து ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு 500 ரூபா கட் பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு பிரச்சனை வருது. ஸோ இதை வந்து காந்தி என்ன பண்றாருன்னா வந்து இந்த பிளேக் போனஸ் வந்து நாங்கள் கம்மி பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க, அப்போ சேலரியை டபுள் பண்ணிருங்க, சேலரியை டபுள் பண்ணிருங்க, அவ்வளோ சிம்பிள், நீங்க வந்து பிளேக் போனஸ்லாம் கட் பண்ணுவீங்க, இல்லைன்னா சேலரி வந்து ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க. பட் அப்போ அவங்க அதுக்கு ரெடி கிடையாது, எடுத்த உடனே 50% ஹைக் யாரும் தரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது காந்தியை வந்து என்ன பண்றாங்கன்னா, காந்தியை வந்து கூப்பிடுறாங்க. யார் கூப்பிடுறாங்க அப்படின்னா வந்து அந்த மில்லோட ஓனருடைய ஒரு சகோதரி, அந்த மில்லோட ஓனரும் காந்தியுடைய ஒரு ஃப்ரெண்டு தான், அந்த மில்லோட ஓனருடைய சகோதரி
வந்து கூப்பிடுறாங்க, காந்தி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நீங்க வந்தீங்கன்னா கரெக்டா மக்களுக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ காந்தி போறாரு, போய் என்ன பண்றாருன்னா வந்து காந்தி வராருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே பிரச்சனை வந்து மக்கள்லாம் வந்து ஒன்று கூடிட்டாங்க. ஓனர்ஸ் என்ன பண்றாங்க, பிளேக் போனஸை வாங்கி தாங்க ஆகணும், ஏன்னா பிளேக் போனஸ் இருக்கும்போது நாங்கள் காசு கொடுத்தோம்னு சொல்றாங்க. சரி அப்போ சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு, சேலரி ஒரு 35% அதிகமாக கொடுங்க ரைட்டா. ஸோ கேட்குறாங்க, அண்ட் அப்படி காந்தி என்ன பண்றாரு, நீ இதை கொடுக்குற வரைக்கும் நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அண்ட் காந்தி வெற்றி பெற்றுவார், காந்தியை கையில எடுத்தது எல்லாமே வெற்றி தான் பெற்றிருக்காருன்னு சொல்லும்போது காந்தி என்ன பண்றாரு, ஜெயிச்சிடுறாரு. ஸோ காந்தி வந்து என்ன பண்றாரு, காந்தியை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு பேசுறாங்க. ஏன்னா அந்த உண்ணாவிரதம் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரைட்டா. ஸோ முன்னாடி இவங்க வந்து மக்கள் பொதுமக்கள் என்ன கேட்டாங்க, 50% ரைஸ் கேட்டாங்க, இவங்க என்ன பண்றாங்க 20 தரேன்னாங்க. காந்தி என்ன பண்றாரு, உண்ணாவிரதம் இருக்கிறாரு. காந்தி ஒருவேளை உண்ணாவிரதம் இருந்து இறந்து ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா மக்களும் கொந்தளிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு காந்தி என்ன பண்றாரு, ஃபாஸ்ட் உடல் உண்ணாவிரதம், சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்லி இருந்துடுறாரு ரைட்டா. ஸோ அப்படி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவரு இருக்கிறாரு, கடைசியில கூப்பிட்டுட்டு அவரை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் வந்து கொடுக்குறோம். இந்த எல்லா நிகழ்வுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் காமனாக இருக்கும், என்ன காமனா இருக்கும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம். காந்தி வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள், அதாவது அன்னைக்கு இருந்த நிலவரத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, பொதுமக்களை சேர்க்கவே சேர்க்காது எதுலையுமே கரெக்ட். இவங்க என்ன பண்றாங்கன்னா காந்தி பொதுமக்கள், அதாவது ஒரு ஒரு விவசாயி தானாகவே வந்து கூப்பிட கூட வேண்டாம், காந்தி வந்திருக்காரு, காந்தி போராட்டம் பண்ண போறோம்னு சொன்னா பொதுமக்கள் அவங்களும் கூடவே வந்துடுறாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா வந்து அவருடைய சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய சிம்பிளிசிட்டி, கம்யூனிட்டி லிவிங். பொதுமக்கள் பார்த்தா போய் இவர் அமரம் நம்ம ஆள் மாதிரியே இருக்கிறாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு, பயங்கரமா வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அண்ட் அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜாதி மக்களும் எல்லா மதத்துக்காரங்களும் எல்லா மொழி பேசுறவங்களும் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் அது வரைக்கும் அந்த மாதிரி பொதுமக்கள் தானாகவே வந்ததே இல்லை. இப்ப காந்தியுடைய முதல் வெற்றி, இந்த மூணு வெற்றி தான் என்ன சொல்லலாம், கேக்குன்னு நம்ம படிச்சோம். கேக்குன்னு சொல்லும்போது 1917 சம்பாரன் சத்தியாகிரகா, ஏ ஃபார் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் 1918, கேஇ கேதா சத்தியாகிரகா. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெகுலரா நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம், ஹாவ் எ கிரேட்.